இந்தியாவில் முன் காலத்துலலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆயுர்வேதத்தில் தான் அதுக்கு மருத்துவங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம்தான் அலோபதி, ஹோமியோபதின்னு எக்கச்சக்கமான வைத்தியங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆயுர்வேதம் மாதிரியான ஒரு சிறந்த மருந்து எங்கேயுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஆண்மைத்தன்மை, செக்ஷுவல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதன்மையான மருந்து ஆயுர்வேதிக்குலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போது இருந்த மன்னர்கள் எல்லாருமே தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சில மூலிகைகள்லேருந்து எடுக்கப்பட்ட மருந்துகளால் தான் ஸ்ட்ரென்த்தும் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அட்டைன் பண்ணாங்க. அவங்களோட சில ப்ரிஸ்கிரிப்ஷனில் தங்கம் வெள்ளி கூட இருக்கும். அது ரொம்பவே ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே தங்கத்தை அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கிட்டதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போது சில நேச்சுரல் ரெமெடிஸ், ஆயுர்வேதிக்கில் சொல்லப்பட்டிருக்கிற சில நேச்சுரல் ரெமெடிஸ், அதை வச்சு பிரத்யேகமாக ஆண்களுக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை எப்படி போக்குறது, அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது கேசர், குங்குமப்பூ. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இன்ஃபர்டிலிட்டி, லோ ஸ்பெர்ம் கவுண்ட், வீக்னஸ் அண்ட் டயர்ட்னஸ், இதுக்காக இந்த கேசரை எடுத்துக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, லியூக் வார்ம் மில்கில் கொஞ்சம், அதாவது ஒரு பிஞ்ச் கேசரை போட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். அடுத்தது நெல்லிக்காய். இது யூரின் ட்ராக்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ், டயர்ட்னஸ், வீக்னஸ், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், லோ ஸ்பெர்ம் கவுண்ட், இதுக்கு இதை எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நெல்லிக்காய் இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட முடியலன்னா பவுடராக விற்குது. ஒரு ஸ்பூன் அம்லா பவுடர் எடுத்துக்கிட்டு அதை அதே அமௌண்ட் இருக்கிற சுகரில் கலந்து அதை பாலில் போட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அஸ்வகந்தா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வீக்னஸ், டயர்ட்னஸ், லோ ஸ்பெர்ம் கவுண்ட், இம்யூனிட்டி பூஸ்டிங், இதுக்காக இதை எடுத்துக்கணும். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, லியூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஷதவார், இது எதுக்குன்னா, இன்ஃபர்டிலிட்டி, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், டயர்ட்னஸ், வீக்னஸ், லோ ஸ்பெர்ம் கவுண்ட், யூரின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் ஷதவார் பவுடர் கிடைக்கும். ஸோ அதை ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அதே ஹாஃப் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டு, கொஞ்சமாக பசு நெய் எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையுமே பாலில் கலந்து அதை குடிக்கணும். இதை கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொதுவாக வர்ற ப்ராப்ளம், ஏற்கனவே சொல்லப்பட்ட செக்ஷுவல் லைஃபுக்கு தேவைப்படுற ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணும்.